Hello friends, welcome to Abhi Food Festi channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சுவையான உப்புத்தண்ணி தான் பார்க்க போறோம். இது பண்றது வந்து ரொம்ப ஈஸி. இத உப்புச்சாறுனு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு மசாலா ஐட்டமும் தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளா பண்ணி முடிச்சிரலாம். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 150 கிராம் சின்ன வெங்காயம் 50 கிராம் வந்து குச்சி கருவாடு இத நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவோம் 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் 3 தக்காளி வந்து பழமா எடுத்துக்கங்க பழமா இருந்தா தான் நல்லா இருக்கும் மீடியம் சைஸ்ல புளி எடுத்துக்கிறேன் இத வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க நல்ல எண்ணெயில பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் சீரகம் இத நல்லா தாளிச்சுக்கங்க இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கங்க இத வந்து ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமா கல்லு உப்பு சேர்த்திருக்கிறேன் இத ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற குச்சி கருவாடை வந்து சேர்த்துக்கலாம் இத ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க வதங்கனதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சு வச்சிருக்கிற புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து தண்ணியா தான் இருக்கும் அதுக்கு தான் உப்பு தண்ணினே பேரு இத வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ கருவாடி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருச்சு பாருங்க இது வந்து தண்ணியா தான் இருக்கும் சூடான சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா எப்பவும் சாப்பிறதை விட நிறைய சாப்பிடுவோம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் தண்ணியா இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த குழம்பே இப்படி தான் இருக்கும் இத வந்து கேப்பக்களியோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू